கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of the Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலே நேரடியாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again, such a great joy for me to visit you through this beloved's voice program directly at your home. உங்களுடைய உற்சாகமான கடிதங்கள், தொலைபேசிகள், சாட்சிகள் எங்களை இன்னும் ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. All your encouraging telephone calls, testimonials has been encouraging us further in this ministry. உங்களுக்காக 24 மணி நேரமும் எங்களுடைய ஜெபகோபுரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. Our prayer tower has been functioning 24/7 just for your sake. எனவே உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு மெயில் மூலமாகவோ லெட்டர் மூலமாகவோ இல்லாவிட்டால் நீங்கள் நேரடியாக தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். Therefore you can approach us through our prayer tower or emails or even through telephone calls. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் நிறைய செய்திகளை அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். We have been uploading many sermons in our YouTube channels. எனவே நீங்கள் அவை எல்லாவற்றையும் பார்த்து பிரயோஜனப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். I request you to watch all of them and be blessed. அன்றைக்கு உங்களுக்கு தேவையான மன்னா அதிலே கொடுக்கப்படுகிறது. And there is a manna that is being given for every day. எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஓபன் பண்ண மறக்க வேண்டாம். Don't forget to open our websites as well. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய மன்னா உங்களுக்கு அதிலே உண்டு. There is a verse of manna that is available in that. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ளுங்கள். Utilize your opportunity. குறிப்பாக இப்பொழுது புதிதாக இ மேகசின் ஒன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். Especially we have begun a e-magazine these days. உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் எங்களுடைய அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தினீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த இ மேகசின் மங்கள வார்த்தை என்கிற தலைப்பிலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த இ மேகசின் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவாயிருக்கும். If you can register your email ID, we would be able to send you a e-magazine in the topic of the blessed word. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, சாது ஐயாவுக்காக ஏஞ்சல் டிவிக்காக ஸ்பெஷலாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please do pray for Sadhu Ayya and also for Angel TV. பெரிய தரிசனத்தின்படியாக நாம் அந்த ஜெப கோபுரம் மற்றும் ஸ்டுடியோ எல்லாம் கட்டப்பட வேண்டி இருக்கிறது. And we are about to build this great prayer tower and everything very soon. நம்முடைய ஏஞ்சல் டிவியினுடைய ஹெட்குவார்டர்ஸ் கட்டப்பட வேண்டியது இருக்கிறது. Now we are in a situation where we are supposed to build the headquarter of Angel TV. அதற்கான பணிகள் எல்லாம் இப்பொழுது இந்த லாக்டவுன் நிமித்தம் டெம்பரரியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. Because of this lockdown, temporarily we have stopped all the works. அவைகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். That we should pray that God will start the reconstruction. இதுவரைக்கும் நீங்கள் ஏஞ்சல் டிவி குடும்பத்திலே இணையாதவர்களாக இருந்தால், If you have not acquainted yourself with Angel family, இன்றைக்கு உங்களுடைய பெயரை ஏஞ்சல் குடும்பத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். Today, acquaint your name with Angel family. வாருங்கள் இணைந்து கட்டுவோம் என்கிற வசனத்தின்படி நாம் எல்லாம் சேர்ந்து ஏஞ்சல் டிவியினுடைய ஹெட்குவார்டர்ஸை இணைந்து கட்டுவோம். According to the Bible verse, we are going to come together and build the headquarter for Angel TV. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். Even now let's go unto the blessed word of this day. எல்லாரும் வேதாகமத்தை கையில் எடுத்து விட்டீர்களா? Have you taken the Bible in your hand? எப்பவும் வேதாகமத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் காத்திருப்பது பரலோக பார்வையிலே மிகவும் மேன்மையானதா இருக்கும். It is very important and precious in the eyes of the heaven when you hold the Bible. அறைகளில் இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் அப்படியே கேதர் பண்ணி குடும்பமா வந்து உட்காருங்க பார்க்கலாம். All your children in the room and sit together as a family. முழு குடும்பத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். Today God is about to do glorious things for your entire family. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம் 7 வசனமும் 16 வசனமும். Let's read book of Genesis chapter 7 verse 7 and 16. ஜல பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
So Noah with his sons, his wife, and his sons' wives went into the ark because of the waters of the flood. So those that entered, male and female of all flesh, went in as God had commanded him, and the Lord shut him in. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். And the Lord shut him in. எதற்காக நோவாவை பேழைக்குள்ளே வைத்து ஆண்டவர் கதவை அடைத்தார்? Why did God shut Noah in? ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that they could be escaping the wrath of God through waters. ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வீடுகளிலே வைத்து அறை கதவுகளை பூட்டியிருக்கிறார்? Why has God has put you into a home and shut the doors? பெரிய கொள்ளை நோயிலிருந்து நீங்கள் தப்பும்படி. So that you can save yourself from this great pestilence. தேசத்திலே இருக்கிற பெரிய அழிவிலிருந்து நீங்கள் தப்பும்படி. So that you can save yourself from the great destruction upon this earth. நோவாவின் காலங்களிலே நோவாவுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாக்க ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். During the days of Noah, the Lord commanded him to build a great ark. அன்றைக்கு நோவாவுடைய முழு குடும்பமும், நோவா, அவருடைய மனைவி, அவருடைய மூன்று மகன்கள், மூன்று மருமகள்களாக எட்டு பேரை பேழைக்குள்ளே வைத்து முழு குடும்பத்தையும் பாதுகாத்தார். On that day, Noah and his entire family was protected in the ark. அதன் பிறகு ஆண்டவரே அவங்கள உள்ள வச்சுட்டு அந்த பேழையினுடைய கதவை மூடினாராம். After that, God himself placed them in there and locked down the door. The வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God who are listening to this word, எல்லாருக்கும் இப்ப ஆபீஸ்க்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. Many of you are desiring to go to your office. ஆலயத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. Many of you are desiring to go to church. ஸ்கூல் எப்ப திறப்பாங்க போலான்னு ஆசையா இருக்கிறீங்க. Kids are waiting to go to their school. கல்லூரி எப்ப திறக்கும் போகலான்னு ஆசையா இருக்கிறீங்க. You are waiting to go to your college. ஆனா திறந்திருந்த நாட்கள்ல போறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டீங்க. But they were so lazy in the days when it was open. எப்படா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கலாம்னு யோசித்தீங்க. You are thinking of how can I bunk my job and be at home. எப்படி காலேஜ் கட் அடிச்சிட்டு வீட்டுல இருக்கலாம்னு யோசித்தீங்க. You are thinking of bunking your college and staying at home. எப்படி தேவாலயத்தை கட் அடிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம்னு உட்கார்ந்திருந்தீங்க. You are thinking of bunking the church and watching movies. நீங்க எதிர்பார்த்தது இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now whatever you expected has been granted to you much manifold. இப்ப இந்த அனுபவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போர் அடிச்சு போச்சு. But now after experiencing it, now you have already been bored out of it. பழசே நல்லா இருந்துச்சு. அழகா காலையில குளிச்சு என்ன மாதிரி ஆபீஸ்க்கு போவேன், வேலைக்கு போவேன், தேவாலயத்துக்கு போவேன், காலேஜுக்கு போவேன், எல்லாம் போச்சேன்னு அழுது கொண்டிருக்கிறீர்கள். Today you are weeping saying that I really love the olden days, how good it were that I used to bath in the morning, go to my work, go to church, go and do so many things. ஆதியாகமம் 7:24 லே, in the book of Genesis chapter 7 verse 24, the Bible says, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்ததா. And the waters prevailed on the earth 150 days. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 150 நாள் ஆகுது. Right from the days that the lockdown has begun, it's been almost 150 days. அன்றைக்கு நோவாவுக்கு அந்த லாக்டவுன் காலங்கள் 150 நாள் கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்டிருந்தது. On those days it was granted of 150 days the waters to be upon this earth. அதன் பிறகு எந்த ஆண்டவர் பேழைக்குள்ளே வைத்து அவனை அடைத்தாரோ அதே ஆண்டவர் பேழையை திறந்தார். The same God, one who shut the door, after this God opened his door. பேழை திறக்கிற நாட்கள் வந்துவிட்டது. The days where the Lord is opening the door has come. ஆலயங்கள் திறக்க போகிற நாட்கள் வந்துவிட்டது. The days where the Lord is about to open the churches have come. கல்லூரிகள் திறக்கிற நாட்கள் வந்துவிட்டது. The days where the Lord is about to open the colleges have come. உன்னுடைய வேலை ஸ்தலங்கள் திறக்க போகிற காலங்கள் வந்துவிட்டது. The days where your workplace are going to be open has come. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, அதற்கு முன்பாக நீங்கள் பேழைக்குள்ளே வைக்கப்பட்டதனுடைய
நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Firstly, you should understand why, what is the reason that you have been placed and shut into the ark. ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி. To escape out of the flooding waters. இந்த நாளிலே இந்த கொரோனாவுக்கு நீங்கள் தப்பும்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். Today, God wants to do a miracle in your life so that you can escape this corona. இந்த லாக்டவுன் நிமித்தம் வந்த பொருளாதார சீரழிவுகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வீர்கள். Today, you will definitely escape out of all the disaster that has happened upon the economy. அநேக வியாபாரம் பண்ணுகிற சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Many business people are watching this program. நான் இனி பல வருஷத்துக்கு பின்னால போயிட்டு தானே இனி மறுபடியும் முன்னால மூவ் பண்ணி வர வேண்டியது இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are thinking in your mind that you have to start over again after many years. இந்த வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டதன் நிமித்தம் என்னுடைய பேங்க் கடன்கள் எல்லாம் அப்படியே ஏறி கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். You are also weeping saying because of shutdown all my bank interest has been mounting up day by day. வெளியே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறேனே. Yes, I have taken a lot of loan from outside. இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஒரே அடியா எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படியே பிரஷர் கொடுப்பாங்களே. After this lockdown, people are going to pressurize me. And the pressure ennala thaanga mudiyadhe. I will not be able to handle this anymore. Eppadi idha naan kaiyala pogureno theriyavillaye endru aludhu kondirukkireergala. Weeping, saying that how am I going to handle this? Neenga idha kaiyalanana ungalala mudiyadhu. If you want to handle it, it is definitely not possible. Aandavar indha kaariyangalai kaiyalumbadi avarude karathile oppukodungal. Just surrender into the hand of God so that God can handle it. The lockdown naatkalukku piragu Noah-um avanude kudumbathaarum veliye vandargal. After these days of lockdown, Noah and his family came out. பெரிய அழிவை தான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்டார்கள். They saw a great destruction that was taking place. இந்த அழிவின் மத்தியிலே மறுபடியும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள போகிறோமோ என்கிற கலக்கம் அவர்களுக்கு இருக்கவில்லை. They did not have a problem how will the life is going to be established after these destruction. காரணம் என்ன? What is the reason? அந்த பேழைக்குள்ளே வைத்து கதவை அடைத்து ஆண்டவருக்கு பேழைக்கு வெளியே கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களை போஷிக்க தெரியும். The Lord one who shut them out in the ark, when he brings them out, God knows how to feed them. ஆண்டவர் உங்களையும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து இந்த லாக்டவுன் காலங்களுக்கு பிறகு வெளியே கொண்டு வந்து எப்படி நோவாவை ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Even the Lord is going to bring you out of your situation, just like the way God blessed Noah, the Lord is going to bless you as well. ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த லாக்டவுனுக்கு பிறகு வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணார் தெரியுமா? After Noah and his family came out of the lockdown, you know what did God do? ஆதியாகமம் 9 அதிகாரம் 1 வசனமும் 3 வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. Book of Genesis chapter 9 verse 1 and 3 verse says like this. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். So God blessed Noah and his sons and said to them, be fruitful and multiply and fill the earth. Every moving thing and every life shall be food for you. I have given you all things even as a green herbs. In the pandemic kaalangalukku piragu என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God who are confused saying how will their days be after this life of pandemic, அன்றைக்கு நோவாவையும் அவனுடைய குமாரரையும் அந்த லாக்டவுன் முடிச்சு வெளியே கொண்டு வந்த உடனடியாக ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் அவங்களுக்கு கொடுத்தார். After Noah and his family came out of their lockdown, God gave them a special blessing. இன்றைக்கு அந்த ஸ்பெஷல் பிளஸிங்கை உங்களுக்கும் உங்கள் முழு குடும்பத்திற்கும் கொடுக்க விரும்புகிறார். Today God wants to give you and your entire family the full special blessing upon you. அது என்ன ஆசீர்வாதம்? What kind of blessing is it? பலுகி பெருகுகிற ஆசீர்வாதம். It's a blessing that you shall be fruitful and multiply. உலக பிரகாரமாக நீங்கள் யோசித்தால் இனி நான் மறுபடியும் பலுகி பெருகி
நான் விட்ட இந்த செல்வங்களை எல்லாம் பிடிப்பதற்கும் விட்ட இந்த பிசினஸை பிடிக்கிறதற்கும் எத்தனை வருஷ காலம் ஆகுமோ என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You might be thinking in your mind, how long will it take for me to catch up with the business that I've lost? ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நான் உங்களை இடங்கொள்ளாமல் போகும்மட்டும் ஆசீர்வதிக்க போகிறேன். I will bless you that there is no room enough to contain. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். I will make you happy for the days of the disastrous life that you had. மூடப்பட்ட நாட்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். I will bless you according to the days that you have been shut down. நீங்கள் குறைய போக மாட்டீர்கள், பெருகுவீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். Through this verse, God is speaking to you, saying that you shall not decrease, rather you shall increase. மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தாராம். Verse 3, God said, I have given you all things. நண்பர் தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, உங்களுக்கு என்னென்ன தேவை என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். God exactly knows what you need. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார். God is prepared to give you everything. ஒருவேளை வேலை இழந்திருக்கிறீர்களா? Probably you would have lost your job. ஆண்டவர் வேலையை தருவார். God is giving you a job. எத்தனையோ பேர் இந்த லாக்டவுன் காலங்களிலேயே முதல்ல இருந்ததை காட்டிலும் பெஸ்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறது எனக்கு தெரியும். I know many of them have got a better job during this lockdown days than the job that they had previously. Ethaniyo saatchigalai ovvoru naalum naan kettukondirukiren. Every day I've been listening to multitudes of testimonies. March maadham 23rd thedi lockdown aarambithathu. Lockdown began about in the month of March, about 23rd. Adarku munnala February maadathile ennai sandhikka oru thambi vandha. And there was a brother, one who came to meet me in the month of February. Avar sonnar ennudaiya velai naan ilandu vitten. He said that I've lost my job. 6 மாதங்களாக வேலைக்கு முயற்சி செய்கிறேன். 6 months I've been trying to find a job. எனக்கு வேலை கிடைக்கல. I could not find a job. என்ன செய்யறதுன்னு தெரியல. I do not know what to do. இந்த சிச்சுவேஷன்ல 6 மாதமாக நான் கட்டப்பட வேண்டிய எல்லா EMIs எல்லாம் பெண்டிங்ல கிடக்குறது. In this situation, for almost 6 months, all my dues are pending. எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னார். He said that I'm really afraid. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், That time God said, பஞ்ச காலத்திலும் விதவையை போஷித்த ஆண்டவர் உன்னை போஷிப்பார். Lord, one who fed the widow even the days of famine shall feed you. உனக்கு பெரிதும் அனுகூலமான ஒரு வாசல் திறக்க போகிறது என்று சொன்னார். God said, a great and effective door shall be opened unto you. பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்க போகிறது என்று சொன்னார். Great and effective door is about to be opened unto you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு போயிட்டாரு. After he prayed, he left. சில வாரங்களுக்குள்ளால லாக்டவுனும் வந்துவிட்டது. After a few weeks, he was even caught up with the lockdown. ஒரு நாள் அந்த தம்பி ஃபோன் பண்ணார். One day that brother called. ஐயா, எனக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்கன்னு சொன்னீங்க, ஆனா இருக்கிறதும் போய் ஃபுல்லா லாக்டவுன் ஆயிப்போச்சு, இனி எனக்கு இன்றைக்கு கூட வழி இல்லையே என்று சொன்னார். You said that great and effective door would be open for me, but now all the doors are shut. Even I do not even have an opportunity for going for an interview. Naan sonnen. I replied, naan unakku vaakku kudukala, aandavar dhaan vaakku kuduthaar. It is not I one who has promised you, it is God one who has promised you. Avar vaakku maaradhavar. He is a never changing God. April maadham 15th thedi phone pannaar andha thambi. That brother called me back on the month of April on the 15th. Ayya, praise the Lord. Sir, praise the Lord. Enakku online la oru interview kadachathu. I have got an interview opportunity through online. 3 round vaitargal. They placed 3 rounds of interview. ஆண்டவருடைய பெரிய கிருபையால நான் அது சக்சஸ் ஆகி முடித்தபடியினாலே, the grace of God, since I completed successfully, நான் முன்னால வாங்கினதை விட டபுள் செல்லும் சம்பளம். முன்னால எனக்கு 75,000 சம்பளம், இப்ப மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. They have granted me double portion of my salary. Previously I was getting 75,000, now they've granted me 1,50,000, and they've also granted me a work from home option as well. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, ஆண்டவரை நம்புங்கள். Believe in God. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். Believe on the promises of God. நம்முடைய ஆண்டவர் லாக்டவுனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்.
Our God is beyond all this lockdown. பஞ்சகாலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். Is beyond all the famine. இப்போ நான் சொன்னது ஒரு சாட்சி தான். It is only one testimony that I'm sharing with you. இது போல எக்கச்சக்கமான சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். Many testimonies like this. நிறைய பேர் எனக்கு வியாபாரமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Many of you are saying I do not have business. ஆனால் அநேகர் சாட்சி சொல்கிறார்கள். At the same time many are saying in the lockdown காலங்களிலேயே கர்த்தர் எனக்கு மகிமையான business ஐ கொடுத்திருக்கிறார். During this lockdown God has given us a glorious business. இன்றைக்கு உன்னுடைய தரித்திரங்களுக்கு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். Today God wants to bring an end to all your poverty. அன்றைக்கு லாக்டவுனுக்கு வெளியே கொண்டு வந்த நோவாவுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் கொடுத்தாரா? On that day God gave everything that was required for the life of Noah. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to reveal another secret to you. லாக்டவுன் வரைக்கும் நோவாவுடைய பிள்ளைகள் மூன்று பேருக்கும் பிள்ளை செல்வமே கிடையாது. Until lockdown ended, the children of Noah did not have their children. ஆதியாகமம் 10:1 சொல்லுகிறது. The book of Genesis chapter 10 verse 1 says, ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். Now this is the genealogy of the sons of Noah after the floods. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு after the floods நிறைய பேர் இந்த லாக்டவுனுக்கு பின்பு எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. Many of you are thinking that after this lockdown nothing is going to happen. ஆனால் இந்த வசனத்தின்படி ஜலப்பிரளயத்திற்கு பின்புதான் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த குறைவுகள் கூட நிறைவாகி அருமையான பிள்ளை செல்வத்தை பெற்றெடுத்தார்கள். Even according to this verse only after the floods have come to an end the Lord blessed them with a generation. பிள்ளை செல்வம் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? Are you in a situation in tears saying that you do not have a child? இது உங்களுடைய டைம் நாட்கள். This is your days. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துவோமா? Kneel on wherever you are. பிதாவே உமக்கு நன்றி. Holy Father, we want to thank you. ஒரு பெரிய ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து பலகி பெருகிற ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே. You are the Lord, one who blessed Noah and everything that belonged to him after the flooding days. In the lockdown kaalangalile chikki kannirodu vedaniyodu irukkira en pillaigalukkum ini oru periya perukkathin aashirvaadathai tharum. I pray after this lockdown that you will give them a blessing of multiplication. Varumanam perugattum. Let their income increase. Ayusu perugattum. Let their lifespan increase. Sandadi perugattum. Let their generation increase. Selvangal perugattum. Let their income increase. Vallamai perugattum. Let their power increase. Abhishegam perugattum. Let their anointing increase. Jaba aavi perugattum. Let the prayer life increase. Kartharukku ivargal ஸ்திரப்படுவார்களாக. I pray that they shall be established in the Lord. ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்த ஆண்டவர். You are the Lord one who gave everything after the floods. என் பிள்ளைகளுக்கும் வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிய. I pray that you will give everything for their children and bless them. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்படுவதாக. I pray all the empty space shall be filled after these days. குடும்பத்திலே நல்ல விசேஷங்கள் நடக்கட்டும். Let there be good news in the family. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். The closed wombs be opened. சந்ததி சந்தானத்தை பார்ப்பார்களாக. Let them see the generations. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். With my whole heart I bless them. பெரிய காரியங்களை செய்ய. Do mighty things. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Beloved children of God, you watch this program and I believe it was a great blessing unto you. அடுத்த வாரம் மறுபடியும் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சிக்காக காத்திருங்கள். Wait for the continuation of sermon next week. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then it is me your brother Stephen signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், N14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999. கைபேசி எண் 9941950999. வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன்.
ஸ்டீஃபன், நம்பர் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ், ஆர் ஃபோன் நம்பர் 0442454799, ஆர் மொபைல் நம்பர் 9941950999, வாட்ஸ்அப் நம்பர் 9841040999, ஆர் இமெயில் ஐடி prayer@godslovministries.co.in, வெப்சைட் www.godslovministries.co.in.